மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம் ஒண்ணுக்குது மனுஷாளுங்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தலில் நிக்கணும்னு புரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தலில் ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க, ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்களை பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. நெட்ட கோக்கு நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல், மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பண்ணுவோம் பின்னால. நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். பள்ளிக்கூடம் சின்ன குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு. நிறுத்தே நிறுத்தே நிறுத்தே, கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவர் மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத, இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு நாலு கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க, நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போது. சரி நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க, கழுத சின்னம் கும்பிடுறாரு. ஏன் கும்பிடுறாரு? அதான் பழகி போச்சு. தம்பி, இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க ரெண்டு பேருக்கையிலையும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதலியோ யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? ரெண்டு பேர் வந்தா அண்ணன், ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, உங்களுக்கு பசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல்ல, எச்ச கூட துப்ப முடியலல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா கை கெட்டந்து எட்டாவது போடுமோ நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசிர வாங்குறீங்களே? குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கிட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டங்க. பத்திரிக்கைய திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணி விட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு. போறங்கடா, போதுண்டா. கட்டிட்டு வர. அட, கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 ரூபாய் இருக்கிறாங்க. இவன் யாரையா ஏற்றி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னதுக்கு வருது? கடிக்கத்தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேன, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சரி
வணக்கமா கேட்டேன், என்னான்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பம்மா கேளியா, எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸு கட்டி தெரப்பு விழா வரல வந்துக்கிறோம், எல்லாரும் அவெல்லாம் காத்துனுக்குறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க புடிச்ச பசங்க, முள்ளங்கி பத்த மாதிரி 200,000 மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துறை அதை துறன்ற அடுங்க. தோடா கைது வந்தே படிக்கிட்டான். கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வச்சிட்டீங்களா? அததான் வித்து தொலையா 200,000 கொடுத்தனே, கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போதா? நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற. இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டா ஊர்ல போற ஆளு கிடையாது, என் மனசாட்சி தொட்டி சொல்றேன். அதுவே தப்பு, மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாயா? சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்ன. ரெண்டு பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து, என்னடா பாவீங்களா? கழுதியில குதிரையில மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களா? ஐயோ, எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பள பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்கார மொப்பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு? சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து குடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னறப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் தரங்க.